என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குடும்பம் தேவனது நியமனம். குடும்பம் ஒரு தோட்டம். அதை அழகாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. தேவனுடைய துணையோடு கூட உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு இந்த நாட்களில் தீர்மானம் எடுங்கள். சில குடும்பங்களிலே சில மரணம், புருஷனுடைய மரணம் அல்லது மனைவியுடைய மரணம், பிள்ளைகளின் மரணம், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அந்த குடும்பம் நிலை தடுமாறி விடுகிறது. அந்த குடும்பத்தில் பெரிய சோகம் சூழ்ந்து கொள்கிறது. அந்த குடும்பத்தார் உடைந்து போகிறார்கள். வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கியது. சில காரியங்கள் தவிர்க்க முடியாதது. ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற உங்களில் ஒரு சிலர் உங்களுக்கு அருமையானவர்களை குடும்பத்தில் இழந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். மரணம் என்பது உலகத்தில் எவருக்குமே தவிர்க்க முடியாத ஒன்று. சிலருக்கு 90 வயதிலே மரணம் வரலாம், 9 வயதிலும் மரணம் வரலாம். ஆனால் அந்த சோகம், அந்த வருத்தம், அந்த துக்கம், அந்த கண்ணீர், வியாகுலம், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22:22-23. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல பல காரியங்களை நிச்சயமாய் செய்கிறாராம். இங்கே வசனம் சொல்கிறது, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காதிருப்பீர்களாக. அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது, எவ்வளவாகிலும் ஒடுக்கப்படும் பொழுது என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளும் கணவனை இழந்த மனைவியும் உலகத்தில் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள். எல்லாரும் அவர்களை ஆதரிக்க வேண்டும். ஆனால் அவர்களை யாராவது ஒடுக்கினால் கர்த்தர் பட்சமாய் நின்று அந்த வழக்கை விசாரிப்பாராம். எனக்கு அன்பானவர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு அன்னையரே, உங்களில் யாராவது உங்கள் குடும்பத்தில் ஆண்மகனை இழந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது, நீங்கள் நெருக்கப்படும் பொழுது உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் வழக்கை விசாரிப்பாரா? நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன தெரியுமா? ஏன் எடுத்தீர், நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லை, இப்படியெல்லாம் முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தீர், கர்த்தர் எடுத்தீர், உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆனால் என் முறையிடுதலை நீர் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறது. கணவனை இழந்த பின்பு என் பிள்ளைகள் என்னை பராமரிப்பது இல்லை, என் தேவைகளை சந்திப்பதில்லை, நான் அவமதிக்கப்படுகிறேன், நான் தூஷிக்கப்படுகிறேன், சமுதாயத்திலும் நிந்தை, குடும்பத்திலும் நிந்தை, என்னால் தாங்க முடியவில்லை என்று உங்களில் யாராவது கண்ணீர் வடிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் முறையிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். தகப்பனின்றி தாயின்றி வளருகிற பிள்ளைகள் எத்தனை பேர் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, அவர்கள் மாற்றான் தாயினால் வளர்க்கப்பட்டு, தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் அன்புக்காக ஏங்கி, ஆதரவுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உனக்கு தாய் தகப்பன் இல்லை என்றாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன், நிச்சயமாய் கேட்பேன். உன் தேவை என்ன? உன் நெருக்கம் என்ன? உன் பிரச்சனை என்ன? என்னிடத்தில் வந்து சொல், நான் உன் முறையிடுதலை கேட்பேன், உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதிலை தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தில் அருமையானவர்களை இழந்து தனி மரமாகவோ ஆதரவற்றவர்களாகவோ நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் ஒரு பாரத்தை கொடுத்தது நிமித்தம்தான் பைபிள் கால்ஸ்லே கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு நாங்கள் ஒரு ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட ஸ்திரீகளின் குடும்பங்களில் சில குடும்பங்களை தாங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அப்படி பாரத்தை கொடுப்பார் என்றால் நீங்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து அந்த குடும்பங்களை தாங்குவதற்கு முன் வரலாம். திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற முறையிடுதலை தேவன் கேட்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, குடும்பம் உம்மாலே நியமிக்கப்பட்டதாக இருந்தாலும் குடும்பங்களில் மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறதே. எத்தனையோ குடும்பங்களில் தகப்பன் தாயை இழந்து பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா, குழந்தைகள் வாடுகிறார்கள், வாலிபர்கள் வாடுகிறார்கள்.
என்னை ஆதரிப்பது யார், என்னை கரை சேர்ப்பது யார், என் மேல் அன்பு செலுத்துவது யார் என்றெல்லாம் ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். அதே போல கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு கர்த்தரே ஆதரவாயிருந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். மனைவி இழந்த கணவனுக்கும், கணவனை இழந்த மனைவிக்கும், பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்கும், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கும், உடன் பிறந்தாரை இழந்து தவிப்பவர்களுக்கும் நீரே ஆதரவாயிருந்து அவர்கள் கூப்பிடுதலை, அவர்கள் முறையிடுதலை நிச்சயமாய் கேட்டவர்களுக்கு பதில் செய்யுங்கப்பா. உங்க வலதுகரம் கூட இருக்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார், மனவாளனாயிருக்கிறார், கூட இருக்கிற நண்பராயிருக்கிறார். கவலை கொள்ளாதிருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை நடத்துவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.